நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸ்கூலுக்கு போகக்கூடிய சிறுமிகள்லேருந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, போயிட்டு வரக்கூடிய அந்த போக்குவரத்து டைம்லையும் சரி, நிறைய இஷ்யூஸ்க்கும் உள்ளாகிறாங்க. அப்படி தான் இங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, சாதாரணமாக கழிவறைக்கு போன பெண்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது அந்த மாநிலத்தை ஒழுக்குச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்த இரண்டு பெண்களுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பேச போகிறோம். இந்த வழக்கு அப்படின்றது நிறைய பேர் கண்டுக்காகாமல் விட்ட, அது மட்டும் நிறைய பேர் இதை வந்து ஒரு விஷயமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கான நீதி அப்படின்றது இந்த வழக்கில் கிடைக்கவே இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கிரைம் ஸ்டோரி சீரீஸில் வீடியோ நம்பர் 26. நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னதான் தொழில்நுட்ப ரீதியிலையும் நாகரிகத்திலையும் பல விஷயங்களில் முன்னேறியிருந்தாலும், இன்னையுமே சில குக்கிராமங்கள்லையும் ரொம்ப கிராமப்புற பகுதிகள்லையும் வெளி பகுதியில் கழிவறைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். இது நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க. அப்படி தான் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பதாவுன் அப்படின்ற மாவட்டத்தில் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இரண்டு பெண்கள் இருக்காங்க. அதாவது சித்தப்பா பெரியப்பா பசங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கசின்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த இரண்டு பெண்களும், ஒரு பொண்ணுக்கு வந்து 14 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு வந்து 15 வயசு, இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்களாம், வெளியே வந்து கழிவறைக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ரெண்டு பேருமே. அதில் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் இருட்டினதுக்கு அப்புறமா தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி போவாங்களாம். ஏன்னா பகல் நேரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளால் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். இதுக்காகவே ஊருக்கு ஒதுக்குப்புறமா பெண்கள் போகிறதுக்காகவே ஒரு இடமும் ஒதுக்கி வச்சுருந்துருக்காங்களாம். அங்கே போயிட்டு பெண்கள் போகிறது தான் ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அப்படி தான் அன்னைக்கும் இந்த பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாதாரணமாக அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து கிளம்பியிருக்காங்க. ஆனால் போன பெண்கள் திரும்பி வரவே இல்லை. என்னதான் இரண்டு பேர்களுமே சிறுமிகளாக இருந்தாலுமே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியும், இவங்க வந்து அடிக்கடி போகிறாங்க, இதெல்லாம் வந்து பழக்கப்பட்ட இடம் தான், பழக்கப்பட்ட ஊர் தான், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் சைலண்டாக இருந்திருக்காங்க. நேரமாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே பயம் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆச்சு, இன்னுமே அவங்க ரெண்டு பேரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல் நிலையத்துக்கு போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் அப்படின்றது போலீஸ் தரப்பில் எடுக்கப்படலை. ரீசன் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துடுவாங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்வசாதாரணமாக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களே, அவங்களோட சொந்தக்காரங்க, வீட்டு சுற்றி இருக்கவங்கலாம் சேர்ந்து அந்த இரண்டு பெண்களையும் வந்து தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடினப்போ தான் அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த இரண்டு பெண்களோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலான கூலி தொழிலாளிகள், டெய்லி டெய்லி அந்த ஒர்க் பண்ணி தான் அவங்களோட லைஃப் அப்படின்றது ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளுமே தெரியாது, ரொம்பவே வந்து பிரபலமான ஆட்களும் கிடையாது. அதனால் அவங்களால எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியல. தாங்களே போய் டைரெக்டாக தேடுறது தவிர அவங்களுக்கு வேறு வழியும் தெரியல. அதனாலேயே கூட இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு ஒவ்வொரு பகுதியாக பிரித்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே தேடியுமே அந்த இரண்டு பெண்கள் கிடைக்கல. அதனால் அவங்களுக்கு நேரமாக பயமும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு மரத்தில் இரண்டு உருவங்கள் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் அப்படின்றது தோணுது. அதுக்கப்புறம் தான் அவங்க அது கிட்ட போயும் பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி அப்படின்றது காத்துட்டு இருந்துச்சு. அங்கே அந்த தூக்கில் தொங்கிட்டு இருந்தது அந்த இரண்டு பெண்கள் தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, இவங்களே பண்ணிக்கிட்டாங்களா இல்லை இவங்களை யாராச்சும் இப்படி பண்ணாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்க பெற்றோருக்கு இல்லுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக சொல்லிட்டு போனேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், நம்மளோட பசங்க திருப்பி வரலையே அப்படின்ற வேதனையோடு அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் 2 டேஸ்க்கு அப்புறமா தான் அவங்களோட உடற்கூர் ஆய்வு அப்படின்றது நடத்தப்படுது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரிப்போர்ட்டும் வந்து வெளியே கொடுக்கப்படுது. அப்படி என்னதாங்க ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த பெண்களுக்கு என்ன தான் ஆச்சு, அவங்களா பண்ணிக்கிட்டாங்களா இல்லை யாராச்சும் பண்ணாங்களா அப்படின்ற கொஷனுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஊரை சேர்ந்த, அதாவது இப்போ வந்து கிராமப்புறங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு இது வச்சுருப்பாங்கங்க, உயர் சமூகம், இவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்க, அவங்களா டிசைட் பண்ணிக்கிறது, யாரும் சொல்கிறது கிடையாது, அவங்களா டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். டிசைட் பண்ணிக்கிட்டு அதில் அந்த ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்களை அவங்க வந்து அடக்கி ஆடுற மாதிரி ஒரு அதிகார இது வந்து காட்டுறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்றது நார்த் இந்தியாவில் இப்பயும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படி தான் அந்த உயர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 7 பேர் இருக்குமா, அதில் 2 காவலர்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் டீட்டெயில் என்னன்றது தெரியல. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போன அந்த 2 பெண்களை வந்து கடத்தியிருக்காங்க. கடத்தி அவங்கள கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இதனால் அந்த பெண்கள் ரொம்பவே துன்பப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது நம்ம மேலே எதுவும் இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை இது பண்ணி அந்த மரத்தில் இவங்களே வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க கயிறு கட்டி. இதுதான் நடந்திருக்க விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கேஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறுது. உத்தரப்பிரதேஷ் ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாகவும் மாறுது. இந்த விஷயம் அப்படின்றது கன்ஃபார்ம் எப்போ பண்ணப்படுது, இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு யூகமாக வந்து போலீஸ் கணிக்கிறாங்க, இருந்தாலும் இது எப்போ கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 29 மே 27 இந்த நிகழ்வு அப்படின்றது நடக்குது. 2014 வருஷம் மே 29 அந்த பெண்ணோட உடலை வந்து உடற்கூராய்வு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ரிசல்ட் அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களோட உடல்லிருந்து சேகரிக்கப்பட்ட டிஎன்ஏ அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய அந்த சோதனைகள் மாதிரிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து சிக்கிறாங்க. அந்த 3 பேரை வச்சு தான் மற்றவங்கள வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 3 பேரை மட்டும்தாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, இந்த கேஸோட ஃபர்தர் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணாங்க அப்படின்றதும் தெரியாது. இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது மக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டை வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதுக்காக பிளேம் பண்ணாங்க. நிறைய பேர் அந்த டைமில் அரசியல் ரீதியாக நிறைய பேர் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த கேஸ் அப்படின்றது முடிவுக்கே வரல. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த உயர் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசங்க மேலே கேஸ் போடுறதுக்கே தயங்குறாங்க அப்படின்றது ஒரு விஷயமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எங்ககிட்ட வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிளேம் பண்ணி அதை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு குற்றம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் எல்லா இடத்துலையும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஏன், நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், இப்போ கூட ஒரு 12th படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை, ஒரு பொண்ணை திருவிழாவில் வச்சு இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் அதில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருப்பார். இந்த மாதிரி வந்து இந்த அரசியல் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறது, தொழில் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறது, இதனால் வந்து நிறைய பெண்களை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது, எல்லாமே வந்து என்றைக்கு தான் முடிவுக்கு வரும் அப்படின்றது தெரியவே இல்லைங்க. ஒருத்தருக்காச்சும் ஒரு கடுமையான தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்ட மட்டும்தான் பயப்படுவாங்க நிறைய பேர். அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட சேனல் சரவணம் வச்சுக்கக்கூடிய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேக்ரவுண்டை பயன்படுத்தி இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறவங்களை பற்றியும் தப்பிக்கிறவங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த இந்த கேஸை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வளர வேண்டிய, வாழ வேண்டிய, படிக்க வேண்டிய 2 பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணது அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் வந்து எந்தளவுக்கு ஒரு தண்டனைக்கும் எந்தளவுக்கு ஒரு கொடுமைக்கும் உள்ளாகியிருப்பாங்க அப்படின்றது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வழக்கை பற்றி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். அதில் ஏதாச்சும் ஒரு தகவல் எல்லாரும் மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதோ என்னோட எண்ணமாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு க்ரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.